மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனோட குற்றச்சாட்டு பாக்குறீங்க, கொடுக்கிற வரியை விட கூடுதலா தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குறாங்க. 6 லட்சம் வாங்கினா 7 லட்சம் ரூபாய் நீங்க நிதி ஒதுக்கிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பாத்துக்க என்றால் அது எந்த ஆண்டுலன்னு சொல்றாங்க பாருங்க. அது அதிமுக ஆண்டுல இருந்து அவங்க சொல்றாங்க. தொடர்ந்து பாத்துக்கல் என்றால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதியை கொடுக்கிறார்கள். எதிர்கட்சிகள் இருக்கின்ற மாநிலங்களுக்கு நிதியை பறிக்க வேண்டும். இதுதான் நிலைமை. இதுதான் நமது நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சொல்லும் போது, தமிழகத்திலிருந்து 1 ரூபாய் நாங்கள் வரியை மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசு செலுத்தினால் நிதி வருவது 29 காசு. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 2 நம்ப பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசத்தில் அவங்க தாராளமாக தருகிறார்கள். இந்த மாண்பு மாற வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். கேட்டால நான் செய்யல, பினான்ஸ் கமிஷன் செய்துன்றாங்க. இப்ப பினான்ஸ் கமிஷன் யாரு? இவங்க தானே, இவங்க ஆட்சி தானே. ஏன் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வஞ்சிக்கிறார்கள்? இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாறுவதுதான் எங்கள் இந்திய கூட்டணி வந்தால் கண்டிப்பாக எங்கள் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை கையை காட்டுகிறார்களோ அவர்கள் பிரதமராக வந்தால் இந்த நிலை மாறி தமிழகத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்படும். அவங்க அப்பா பேர் வைக்கணுமா? ஏங்க கலைஞர் என்பவர் யார்? தமிழ்நாட்டை உயர்த்தி நிறுத்தி வைக்கணும். இன்று சாதாரண மக்கள் படிக்கிறார்கள், நல்ல பதவியில் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் கலைஞர். சமத்துவத்தை தமிழகத்தில் உருவாக்கியவர் கலைஞர். ஏன் இன்று இந்தியாவில் அனைத்து தலை சிறந்த மாநிலம் சிறந்து அது காரணம் கலைஞர். இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போன கலையா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், ஆளுமையா இருக்கட்டும், தமிழ் தமிழாக இருக்கும், தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தது கலைஞர் தான். அவர் பேர் வைக்காமல் வேற யாரை பேர் சிறந்ததுதான்.